கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சமயத்திலே நான் இடம் மாறுதல் பெற்று ஒரு அலுவலகத்திலே அதிகாரியாக பணியேற்க சென்றேன். புதிதாக வருகிற அதிகாரியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் பேர் அங்கு கையிலே துண்டு எலும்பம்பளம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். நான் 9:30 சென்று விட்டேன். எனவே அவர்களிடத்திலே கைகுலுக்கி கொண்டு நான் இருக்கையில் அமரப்போகும்போது ஒருவர் சொன்னார், ஐயா கொஞ்சம் நேரம் இருங்க, இன்னைக்கு 10 மணிக்கு தான் நல்ல நேரம், அந்த 10 மணி வரை கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு பேசிட்டு இருந்துட்டு கரெக்டாக 10 மணிக்கு நீங்க பதவி வைட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படியானால் இப்பொழுது என்ன நேரம் என்று கேட்டேன். ஒருத்தர் இப்போ 9:30 அப்படின்னாரு. இன்னொருத்தர் சார் அதை சொல்லல, இப்போ நல்ல நேரம் இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ நான் சொன்னேன், சரி இங்கே நல்ல நேரம் இல்லை, அப்போ பாகிஸ்தான்ல சிங்கப்பூர்ல அங்கேயும் நல்ல நேரம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அது தெரியாது. நமக்கு கிழக்கே இருக்க நாடுகளெல்லாம் சூரியன் உதித்து சில மணி நேரங்கள் கடந்து விட்டது, மேற்கில் இருக்கும் நாடுகளுக்கெல்லாம் இன்மைத்தான் உதிக்கப் போகிறது. அப்படியானால் இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதெல்லாம் உலகம் முழுவதற்கும் ஒரே சமயத்தில் நடக்கிறதா? அப்போ அப்படி இருக்க முடியாது சார், இங்கே 10 மணினா அங்கே எப்போ 10 மணி ஆகுதோ அப்போ தான் நல்ல நேரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நல்ல நேரம் கிழக்கு நோக்கி நகர்கிறதா மேற்கு நோக்கி நகர்கிறதா, எவ்வளவு வேகத்தில் நகர்கிறது அதையாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அப்படி யோசித்தார்கள். இப்படிலாம் நம்ம முன்னோர்கள் சிந்திக்கவே இல்லையே. இந்த நாட்டில் கெட்ட நேரம்டா எல்லா நாட்டிலையும் கெட்ட நேரம் இப்படித்தானே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கிழக்குக்கும் மேற்குக்கும் அவர்களுக்கு தெரிந்த எல்லையெல்லாம் ரொம்ப குறைவு. இதையெல்லாம் அவர்கள் யோசிக்கும்படிக்க அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் அலுவலகத்திலே அரசு நிர்ணயித்த நேரத்திலே பணியேற்றுக் கொள்ள வேண்டும், வேறு காரியங்களை வைத்து இருக்கக்கூடாது என்று சொல்லி உட்கார்ந்தேன். அப்பொழுது அவர் ஒருத்தர் உடனே, ஐயா நீங்க வந்ததுலேருந்து எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி, ஏனென்றால் நீங்கள் முதலாவது உள்ள வரும்போதே கை குலுக்கி கொண்டு வாங்க நண்பர்களே உங்களுக்கு எல்லாம் என்ன உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தீர்கள். மற்றவர்கள் எல்லாம் இங்குள்ள காரியங்களை விசாரிப்பார்கள், ஆனால் நீங்கள் அதையெல்லாம் விசாரிக்காமல் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை சொல்லிவிட்டீர்கள். அது எங்களுக்கு முதல் சந்தோஷம். அநேக காரியங்களை அவர்களுக்கு செய்து கொடுத்தேன். அவர்கள் சொல்வார்கள், அந்த இடத்திலே நீங்கள் வந்ததும் ஒரு வெளிச்சம் வந்தது போல் எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது ஐயா. அந்த அலுவலகத்திலே ஒருவரும் கவனிக்காத நபர்களை கூட நீங்கள் ஏன் எதற்கு வந்திருக்கிறீர்கள் என்று விசாரிக்கின்றீர்கள். இதையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்று சொல்வார்கள். ஆமாம், நானும் தான் கற்றுக்கொண்டேன். ஆம், இந்த உலகத்திலே எளியவர்களையும் தள்ளப்பட்டவர்களையும் விசாரித்து பாவிகளை ரட்சிக்க தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து இறங்கி வந்தார். அவர்களிடத்தில் தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த செய்தியை தாயா அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பின்பற்றணும், பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். எங்கள் அநேகர் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், பின்பற்றாதவர்களும் உண்டு. அவர்களை குறித்து நான் பேச வேண்டியதில்லை. அவனவன் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிப்பான். அவர் நம்மை தள்ளிவிடாமல் மனித உருக்கொண்டு நம்மிடத்திலே இறங்கி வந்தார். அவருடைய மனதுருக்கத்தையும் அன்பையும் நாம கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். காட்டுப்பிடிக்கு கட்டளையும் விட்டிருக்கின்றார். அதை குறித்து ஒரு நாள் நாம் கணக்கு ஒப்புவிக்கவும் போகின்றோம். எனவே நாங்கள் அதைத்தான் வெளிப்படுத்துகின்றோம் ஐயா என்று சொல்வேன் என்பதை அநேக கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றது. அநேக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள், ஒரு கிறிஸ்தவன் இப்படி செய்கிறானே என்று சொல்லி தீவைகளை செய்கிறவர்களை அவர்கள் பழிக்கின்றார்கள், நன்மையானங்களை செய்யும் போது உணர்ந்து கொள்கின்றார்கள். எனவே நம்மால் முடிந்தவரை தேவனுடைய நாமத்தை பறைசாற்றும்படியாக உங்கள் வெளிச்சம் முன்பாக பிரகாசிக்கப்படுவது என்ற வார்த்தையை நாம் கை கொண்டவர்களாக தேவகுமாரனுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்துவதாக அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் வெளிப்படுத்தும்படிக்கு கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.